ஹே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இன்றைக்கி என் கண்ணால் பார்த்த சம்பவத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி அந்த துறைப்பாக்கம் பல்லாவரம் லிங்க் ரோடில் நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணேன். ஸோ அந்த லிங்க் ரோடு ட்ராவல் பண்ணும்போது நான் யூஸ்வலாக சைடில் பார்த்துட்டே வருவேன். எங்கே பார்த்தாலும் பச்சையாக அந்த புதர் இருக்கும், ப்ளஸ் அதெல்லாம் சதுப்பு நிலம். அப்புறம் அது வந்து பேர்ட் சான்ச்சுரியாக நம்ம கவர்மெண்ட்டே அதை ப்ரொடெக்ட் பண்ணுற இடம். ஸோ நான் யூஸ்வலாக அதை பார்த்துட்டே வருவேன். அப்போது வந்து மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அங்கே நிறையா தண்ணி இருக்கும். அப்புறம் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பறவைங்க, அப்புறம் விதவிதமான பறவைங்க சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்புறம் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் அங்கே வந்து அதுக்கு நின்று ஃபோட்டோ எடுக்கவும் நிறைய இடம் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பார்த்த சம்பவம் எனக்கு செம ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் இன்றைக்கி என்ன பார்த்தேன்னா, நிறைய இடத்துல தரையே தெரிஞ்சுது. ஆமாங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, க்ளீனாக தரை தண்ணி எல்லாமே காஞ்சி போய் தரையாக இருந்துச்சு. நான் உடனே அது பக்கத்துலேயே ஒரு ஐடி கம்பெனி இருக்குது, அந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரை அங்கே வெளியில் இருந்து ஃபோட்டோ வெளியில் இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து காட்ட முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவரும் என்கிட்ட ஃபோட்டோ ஷேர் பண்ணார். அந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரேடியஸ், ஐ மீன் பரப்பளவு கொண்ட ஏரியா. அந்த ஏரியாவில் இப்போ பார்த்து நான் பார்த்தது கொஞ்சம் தான் பார்த்துருக்க முடியும், ஏன்னா ரோட்லேருந்து கொஞ்சம் தான் தெரியும். ஸோ அதனால் நான் அவர்கிட்ட ஃபோட்டோஸ் கேட்டேன், அவர் அந்த ஐடி கம்பெனியில் இருக்கிறதால. ஸோ அவர் அனுப்பிச்சது இன்னுமே செம ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவர் அனுப்பிச்சது பார்த்திங்கன்னா, நீங்களே பாருங்கள், பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் தர தெரியுது. அப்படி என்ன தான் ஆச்சு நம்ம ஊருக்கு? இங்கே இருந்த தண்ணியெல்லாம் எங்கே போச்சு? ஸோ எனக்கு செம குழப்பமாக இருந்துச்சு. ஸோ நான் இங்கே என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நான் இன்ஃபர்மேஷன் டிக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்ஃபர்மேஷன் டிக் பண்ண ஆரம்பித்ததில் எனக்கு நிறைய ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதில் என்னென்னா, இவங்க அந்த சென்னை ஃப்ளட்ஸ் அப்போது இந்த பக்கத்தில் இருக்க சரௌண்டிங் ஏரியாவில் இருக்க மக்களோட வீட்டுக்கு தண்ணி லெவல் ஏறுறதால இங்கேருந்து அந்த கால்வாயை நல்லா வெட்டி விட்டுட்டாங்க. அந்த கார பக்கத்தில் இருக்க அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் எல்லா தண்ணியும் நல்லா ஃப்ளோ ஆகி சேர்ந்து பக்கிங்ஹாம் கேனலில் ஜாயின் ஆகி அது டைரெக்டாக கடலில் கலக்கிற மாதிரி நல்லா வழி பண்ணி விட்டதால் நம்ம மழை தண்ணி எல்லாமே இங்கே வர்றது அப்படியே ஈஸியாக அந்த இடத்துக்கு போய் கடலில் மிக்ஸ் ஆகுது. எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல வெதர் இந்த கவர்மெண்ட் பண்ணது, கவர்மெண்ட் இந்த ஸ்டெப்பு நல்லதாக கெட்டதா அப்படின்னு. பட் அந்த மக்களுக்கு, சுற்றி இருக்க மக்களுக்கு நல்ல இதுவாக இருக்குது. பட் இங்கே தண்ணி இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று, ஏன்னா இது வந்து நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அதனால் எனக்கு தெரிஞ்சவர்களும் இது சதுப்பு நிலம் வந்து ஒரு சிட்டிக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த பேர்ட்ஸ், இது வந்து ஒரு குட்டி வேடந்தாங்கல்னே சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ விதவிதமான பேர்ட்ஸ் வந்து பறந்து வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வாட்டர் இப்போ சுத்தமாக இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்கு வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுப்பாங்களா, இல்லை இதுக்கு ஏதாவது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுப்பாங்களா, இல்லை அவங்க எடுத்த ஸ்டெப் கரெக்டானா அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. மேபி இதை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கே இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த இடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க வேறு ஏதாவது பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அண்ட் கண்டிப்பாக சேவ் சென்னை, சேவ் சென்னை.